வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிகரம் செகண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா கம்பெனிலேருந்து ஒரு வண்டி தான் செகண்ட்ஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த வண்டியோட டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ட்ராப் தான் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியோட கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா. வண்டியோட பேர் பார்த்திங்கன்னா டாடா இன்ட்ரா V10. வண்டியோட நம்பர்னு பார்த்தீங்கன்னா TN33BD5083. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்னு பார்த்தீங்கன்னா January 21, 2020. அதாவது மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2019 மாடல், ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2020 ரெஜிஸ்ட்ரேஷன். இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வந்துடும். எஃப்சி பார்த்திங்கன்னா January 20, 2022 வரைக்கும் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு இருக்குது. டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் டேக்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி, அதாவது இப்போ இருக்கிற ஆர்டிஓ எந்த ஆர்டிஓவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஆர்டிஓவில் இருக்குது. வெஹிக்கிள் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு. ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் ஓனரில் இருக்குது. டயர் கண்டிஷன், பேக்கு, ஃப்ரண்டு எல்லாமே காமிச்சிருப்பேன். தொட்டி எல்லா கண்டிஷனுமே காமிச்சிருப்பேன். வண்டியோட பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரிஜினல் டயர் தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரிஜினல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கிலோமீட்டர் வந்து 8000 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து வீடியோட எண்டில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வண்டி வந்து அந்தளவுக்கு தெளிவாக புது வண்டியாக இருக்குது. இப்போ நம்ம 4 டயரோடைய கண்டிஷனையும் பார்த்துருவோம். ஒரிஜினல் டயர் தான் ஒரிஜினல் டயர் தான் இருக்குது. பாருங்கள் பட்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. டயரோட கண்டிஷனை பார்த்துருப்போம். இனி வந்து நம்ம பேட்டரியோட கண்டிஷனை பார்ப்போம். என்ன பேட்டரி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பேட்டரி போட்டிருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தல பேட்டரியோட கண்டிஷன் நல்லா குட் கண்டிஷன் தான் சொல்லணும். அந்தளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அண்டர் சேஸோட கண்டிஷன் பார்க்கலாம். அண்டர் சேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொரிச்சல், காயம் இதெல்லாம் இல்லாமல் வண்டி வந்து தெளிவாகவே இருக்குது. அதாவது ரீபெயிண்டிங்லாம் போடல, வண்டி புது வண்டி அப்படியே இருக்குது. ஒரு 8000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இன்டீரியர் கண்டிஷன் பார்த்துருவோம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, அப்பல்ஸு, சீட் கவர், ஸ்டேரிங்ன்ட்டு எல்லா கண்டிஷனையும் பார்த்துருவோம். இப்போ நம்ம அப்பல்ஸ் பார்த்துட்ருக்கோம். அப்பல்ஸ் எல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. ஏதோ அழுக்கெல்லாம் படாமல் நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வண்டியோட சீட் கவரோட கண்டிஷனை பார்த்துருவோம். இதில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரில இது இல்லை, நீட்டாகவே இருக்குது.
இப்போ நம்ம சைடு டோர் பேட் பார்த்துருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக அப்படியே நீட்டாக வச்சுருக்காங்க, எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இருக்குது. இந்த வண்டி இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்படியில் தான் இருக்குது. அதாவது ஈரோடு டு கோபி செட்டிப்பாளையம் போகிற வழியில் கவுந்தப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நம்பர் தரேன், அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸோட என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,60,000 சொல்லியிருக்காங்க. இது நெகசபிள்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வண்டியை நேரில் பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் குறைச்சி கூட வாங்கிக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப குறையாது, ஒரு 5-10 அது மாதிரி தான் குறையும். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.